ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் டு வால் கிளப் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஆக்சுவலி மூவி ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு பொங்கல்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி வாரிசு ட்ரெய்லர் வந்ததுலேருந்து சரி ஓகே, இதுலேருந்தே நம்மளுடைய ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன் தான். பட் நான் அது விஜய் ஃபேன்றதுக்கோசம் நான் இந்த படத்தை வந்து இதில் இருக்க நெகட்டிவ் மைனஸ் பாயிண்ட் எதுவும் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்குறோன்னா அந்த பொருளில் நம்ம நல்லா இருக்கணும், எந்த ஒரு டேமேஜும் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்போம். அதே மாதிரி தான் நான் ஒரு ரசிகனாக இருப்பேன். பட் எனக்கு அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னா அதை நான் சொல்லுவேன். சின்ன இடத்துல மைனஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் நான் சொல்லுவேன். ஸோ இது என்ன, ஒரு விஜய் ரசிகனாக தாண்டி ஒரு ஜென்ரல் ஒரு சினிமா பார்க்குற ரசிகனாக இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஏற்றிக்கோங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. சரி, நம்ம உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு ட்ரெய்லரில் எது பிடிச்சிருந்தது எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ட்ரெய்லரை பார்த்த வரையும் என்ன விஷயம் தோணுச்சு, இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி டேக்அவே ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு சொல்லான்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ட்டு முடிச்சு பீஸ்ட்டு போயிட்டுருக்கப்போ இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டு தான் தளபதி அக்செப்ட் பண்ணார். ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து கடைசியாக நம்மளுக்கு பூவே உனக்காகனு ஒரு ஃபேமிலி ஒரு சென்டிமெண்ட் படம் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் கதை ஸ்டோரி சொன்னதுக்கப்புறமே வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க டைரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு உருவான படம் தான். இதில் எங்களுக்கு ஃபேன்ஸாக எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, எப்படா விஜய் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாரு? ஏன்னா அவர் ரீசன்ட் ஃபிலிம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஹிட் படமாக கொடுத்துருந்தாரு, ஒரு பாலிடிக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ஃபேமிலி எப்படி போனார், இது தளபதிக்கு செட் ஆகுமா ஆகலன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படா ட்ரெய்லர் என்னென்ன வந்ததுக்கப்புறம் அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்குது, டான்ஸு ஃபைட்டு எல்லாமே இருக்குது. பட் அதையும் மீறி ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கிற ஒரு விஷயங்களும் படத்தில் இருக்குது. குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு ஃபேமிலி அம்மா சென்டிமெண்ட் ஸ்டோரி தான் ட்ரெய்லர் பார்க்குறப்பே தெரியுது. ஒரு அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வருது, பையன் வந்து ரெண்டு பசங்க அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க, இவர் எங்கேயோ வெளியில் இருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறப்போ அவங்க ஃபோன் பண்ணி ஒரு அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் இருக்க இஷ்யூ ஒரு தீர்க்கிற ஒரு நார்மலான ஸ்டோரி தான். பட் அந்த ஸ்டோரியில் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது எதுன்னு நம்ம படத்தை பார்த்தா தான் கண்டிப்பாக ஃபுல்லாக தெரியும். ஸோ மறக்காமல் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். மித்தவங்களை சொல்ல போனேன்னா இந்த படத்தோட ஆக்டர்ஸில் வந்து நம்மளை செல்லம் பிரகாஷ் ராஜ் சார், அவர் கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு அப்புறம் தளபதி கோட வில்லன் ரோல் பண்ணிருக்காரு. ஸோ அதுவே தியேட்டரில் வேறு லெவலில் ஒரு வைபாக இருக்கும். சரத்குமார் சார் ஃபஸ்ட் டைம் அவர் தளபதி கூட நடிச்சிருக்காரு. பிரபு சார் அவருக்கு இது 3வது படம் தளபதி கூட, புலி தெரிக்கு அப்புறம் இது 3வது படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காமெடிக்கு யோகி பாபு இருக்காங்க, விடிவி கணேஷ் இருக்காங்க, சதீஷ் இருக்காங்க, நம்மளை பிரதராக நம்ம ஆக்டர் சாம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு தெலுங்கு ஆக்டர் சொத்து பண்ணிருக்காங்க. நடிகை ராஷ்மா மந்தனா, நம்ம என்ன அவங்க போட்ட புஷ்பா மூமெண்ட்லேருந்தே வைபோரில். ஸோ அதுக்குள்ளே ரஞ்சிதமே சாங்க தியேட்டரில் பார்க்க எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட சொல்லவே வேணாம், தமன் எஸ்எஸ் தமன் அவர் வந்து நம்ம பாய்ஸில் பார்த்துருப்போம், அந்த ட்ரம்ஸ் வச்சுட்டு இருந்தார். அந்த வைபை வந்து அவர் ஆடியோ லான்ச்லையுமே வேறு லெவலில் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் பண்ணிருப்பார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ரெய்லர் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டிருந்தார், எல்லோரும் ஸ்பீக்கர் எடுத்து வச்சுக்கோங்க நண்பா அப்படின்ட்டு. இது கூட ஒரு ஆடியோ லான்ச்சும் முடிஞ்சு போச்சு, இது கூட ஸ்பீக்கர்னு பார்த்தா ட்ரெய்லரில் அவ்வளோ 6 வேறு லெவலில் ஒரு பிஜே போட்டு வச்சுருந்தாரு. பட் அது படத்தெல்லாம் அந்த ஒரே 6 ரிப்பீட் ஆகுதா, இன்னும் நிறையா மேஜிக் பண்ணிருக்காரு, நம்ம ஃபுல் மூவி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் கையல் அவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே டயலாக் வித் லிரிக்ஸு நம்மளுடைய விவேக் தான் எழுதியிருக்காரு. அவர் சொல்லவே வேணாம், நம்ம தளபதி ஃபேனுக்கு மட்டும் இல்லாமல் ஆள போகிறான் தமிழ்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இனத்துக்கே ஒரு சாங் எழுதி நம்மளை ஒரு பொங்கலோ ஒரு வைபோ வந்து அந்த பாட்டை போட்டு வைப் பண்ணுற அளவுக்கு ஒரு சாங் எழுதினவர் இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. டயலாக்குமே வந்து ஒரு எந்த ஒரு யாரையும் ஒரு யாரையும் அஃபெக்ட் பண்ணாத ஒரு டயலாக்கு, அது தன்னோட வாழ்வில் என்ன நடக்குதோ அந்த ஸ்டோரியில் என்ன ரன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி டயலாக் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ கேமராமேன் விஷுவலைசேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஹார்ட் டைரக்டர் அவங்களுடைய செட்டிங்கும் வேறு லெவலில் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் இந்த என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் மூவி நம்ம பார்த்தா தெரியும். ஸோ நீங்களும் இந்த படத்தை போய் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியை கூப்பிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பண்ணுறப்ப இன்னொரு படத்தை பற்றி நம்ம பேசாமல் போக முடியாது. ஆமாங்க, நம்ம தலை இயக்கி துணிவு அது வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன், தலை வந்து அடுத்த மங்காத்தா மாதிரி ஒரு
ஒரு ஷேடோ காட்டிருக்காரு. ஸோ அதுவுமே வேற லெவலில் இருக்கும். அது வந்து வேற ஆக்ஷன் ஃபிலிம், இது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஸோ ரெண்டு படமே போய் பொங்கலுக்கு கண்டிப்பாக பாருங்கள், ரெண்டு படமும் சக்ஸஸ் பண்ணுங்கள். ரெண்டு ரசிகர்களும் எல்லா படத்தையும் போய் பாருங்கள், எந்த ஒரு இஷ்யூ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிக்காதுங்க, ரெண்டு படத்தையுமே சக்ஸஸ் பண்ண வைங்க. எல்லோரும் பொங்கல் அப்போது ரெண்டு படத்துக்கும் போய் போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிவ்யூ முன்ன பின்னா இருக்கும், பட் ஆனால் பெட்ரு போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இதேமாதிரி நான் படத்து ரெண்டு படத்துக்கும் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஒரு ரிவ்யூ பாடுறேன். இங்கே இருக்க சிங்கப்பூர் ஆடியன்ஸோட ரிவ்யூ நான் நம்ம சேனலில் எடிட் பண்ணி வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ பாருங்கள். ஏன்னா நிறைய சிங்கப்பூரில் யாருமே அந்த மாதிரி தேட்டர் ரிவ்யூஸில் போட்டது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு அட்டம்ப்டாக ட்ரை பண்ணலான் இருக்கேன். அது நீங்கள் ரூல்ஸ் இருக்கேன்னு கூட தெரியல. அதெல்லாம் நான் ரூல்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு தான் நான் அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கணும். பட் அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக நான் அதை செய்வேன். பாருங்கள். ஸோ மேலும் சிங்கப்பூரில் இருக்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு வேறு ஏதாவது வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அண்ட் பை வாட்சிங்.